வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்போது கரையை கடந்திருக்கிறது. வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கரையை கடந்துள்ளது. திருகோணமலை மற்றும் மட்டக்களப்பு இடையே கரையை கடந்திருக்கிறது. வங்கக்கடலில் இருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் திருகோணமலை மற்றும் மட்டக்களப்பு இடையே கரையை கடந்துள்ளது. இலங்கையின் திருகோணமலை மற்றும் மட்டக்களப்பு இடையே கரையை கடந்திருக்கிறது வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம். இலங்கையின் திருகோணமலை மற்றும் மட்டக்களப்பு இடையே கரையை கடந்துள்ளது. வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நிலை கொண்டிருந்த நிலையில் தற்போது அது இலங்கையின் திருகோணமலை மற்றும் மட்டக்களப்பு இடையே கரையை கடந்துள்ளது. வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இலங்கையின் திருகோணமலை மற்றும் மட்டக்களப்பு இடையே தற்போது கரையை கடந்திருக்கிறது. வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கரையை கடந்திருப்பதாக தற்போது தகவல் கிடைத்திருக்கிறது. இலங்கையின் திருகோணமலை மற்றும் மட்டக்களப்பு இடையே வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கரை கடந்துள்ளது. வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் தற்போது இலங்கையில் கரையை கடந்திருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இலங்கையின் திருகோணமலை மற்றும் மட்டக்களப்பு இடையே தற்போது கரையை கடந்திருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அதிகாலை 3:30 இருந்து 4:30 இடையே கரையை கடந்திருப்பதாகவும் தெரிய வந்திருக்கிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.